ரோகலே, ரொம்ப நாள் கழிச்சு ரெசிபி வீடியோ போடுறேன். கருப்பு கவுனி அரிசி, இது நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்படி ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து இது தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி குருண மாதிரி எடுத்துக்கணும். முதல்ல சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் தாளிக்கிறது இல்லை, சும்மா குக்கரில் போடும்போது வெந்தயம், ஜீரகம், பச்சை மிளகாய் காரத்துக்கு, பெப்பர் பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, இவ்வளோதான் போட்டு அப்புறமா செய்யலாம். முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க ரோகலே, பருபருன்ட்டு. அப்புறம் இங்கே வந்து தேங்காய் பாலுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நீங்கள் தேங்காய் பாலில் இதில் பாதாமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாதாமும் தேங்காய் அரைச்சாலும் சரி, வெறும் தேங்காய் அரைச்சாலும் சரி, பால் எடுத்து சாப்பிடும்போது அதில் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுங்க. இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டேன், 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டேன். அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிறத அப்படியே ஊற்றிடலாம். இதில் அரைச்சி வச்சுருக்கிறதையும் இதில் ஊற்றிட்டேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்த்தாதீங்க, அப்புறம் விசில் வழியாக வெளியே வந்துடும். அளவாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டியாக இருந்தால் கூட சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி கூட கையில் கரைச்சி விட்டால் கஞ்சியாக ரெடி ஆயிரும். தண்ணியும் அளவான தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வெங்காயம் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருவோம். பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், 5 இல்லைன்னா 6 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஆனால் பார்த்துக்கோங்க, பருக்க விசிலிருந்து வெளியே வந்து மூடி அப்படியே பேர்ஸ்ட் ஆகிற போது பார்த்து செய்யுங்க, இல்லைனா பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் போட்டாச்சு ரோகலே. ரோகலே விசில் வந்து 3 விசில் விட்டேன். 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நான் வந்து ஃபுல்லாக லிக்விடாக கஞ்சி மாதிரி ஆக்காமல் இப்படி செமி களி மாதிரி ஆக்கியிருக்கேன். மத்தியான சாப்பாட்டுக்கு நானும் பிருத்வியும் இதை சாப்பிட போகிறோம். அதனால் இறக்கணுன்னா தேங்காய் பால் ஊற்றிட்டேன், தேங்காய் பால் அந்த பாதாம் ஊற்றிட்டேன். வெங்காயம் இப்படி, இப்போ வெங்காய பூண்டுலாம் இப்படி இருக்குது, நீங்கள் நசுக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி கூட போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். எனக்கு இங்கே சோஃபா ரிப்பேர் ஓடுது, கிளைண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க, அதனால் முழுசு முழுசாக போட்டேன். கொத்தமல்லி எல்லாம் மட்டும் போட்டிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு லேசாக ஒரு கொதி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவேன். வாங்க சாப்பிட்லாம் வரவங்களே. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் வரவங்களே, டேஸ்ட்டாக இருக்குது. பெப்பர் தூளும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன். இந்த கொஞ்சம் காரமாக இருக்கும்ல, காரம் பார்த்துட்டு பெப்பர் தூள் போடணுன்னா போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்கு, பிருத்விக்கு சளியாக இருக்குது, அதனால் போட்டிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம் வரவங்களே. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. ஹாய் ரோகலே, குட் ஆஃப்டர்நூன், வாங்க சாப்பிட்லாம். கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். தயிர் சாப்பாடு கொஞ்சம் லூஸாக பண்ணியிருக்கேன். என்ன கொத்தவரங்காய் பொரியல், சிப்ஸு, அவ்வளோதான். ஓம் நமோ நாராயணா, காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ், ஹாப்பி வீக்கெண்ட். வாங்க வரவங்களே சாப்பிட்லாம். ரெசிபி வீடியோ பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குது. இதில் பெப்பர் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா போடாதீங்க.